வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல். 2022-23 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் இன்று காலை 10 மணிக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. நிதியமைச்சர் தியாகராஜன் காகிதமில்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்வார். எம்எல்ஏக்கள் டேப்லெட்டில் பட்ஜெட் விவரங்களை பார்க்க வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. மாலையில் அலுவல் ஆய்வுக்குழு கூடி பட்ஜெட் கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்று முடிவு செய்யும். நாளை விவசாய பட்ஜெட்டை அமைச்சர் பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய உள்ளார். காஷ்மீர் ஃபைல்ஸ் இதயத்தை கனக்க வைக்கிறது. காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்தை புதுச்சேரி கவர்னர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், எம்எல்ஏக்கள், அரசு அலுவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் புதுச்சேரி பிராவிடன்ஸ் மாலில் உள்ள தியேட்டரில் பார்த்தனர். காஷ்மீர் பண்டிட்களை பற்றிய இந்த வரலாற்று கதை என்பது உண்மை இளைய சமுதாயத்திற்கு தெரிய வந்திருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விடுதலை என்பதற்கே ஒரு வேறு ஒரு அர்த்தம் கற்பிக்கப்பட்டிருந்தது என்பதையும் நாம் பார்த்தோம். இந்த கதையை பார்க்கும் பொழுது எவ்வளவு உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன, மறுக்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிகிறது. உண்மையிலேயே கனத்த இதயத்தோடு தான் இந்த திரைப்படத்தை பார்க்க முடிகிறது என்பதுதான் எனது கருத்து. திமுகவின் முதல் ஊழல் ஆரம்பம். மின்வாரியத்திலிருந்து முதல் ஊழலை திமுக தொடங்கியுள்ளது. விசாரிக்க ஒரு நபர் விசாரணை ஆணையம் வேண்டும் என அண்ணாமலை கூறினார். இதற்கு முன்பு திமுக ஆட்சி காலத்தில் 2006-11 வரை எப்படி இவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அந்த கம்பெனிக்கு வேலையை கொடுத்து அப்பொழுதும் செய்யாத ஒரு கம்பெனி என்று சொல்லியிருந்தோம். அதற்கு நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், அதற்கு சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். இதான் அப்படி பொய்யை மொத்தமாக கொண்டு வந்து அதை பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் நல்ல ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தோம் என்று சொல்லியதை நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். மறுபடியும் அதற்கு நாம் சில விஷயங்களை இங்கே சொல்ல வேண்டும் என்றால், என்ன சொல்லி எங்களுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் 2 வருட காலம் டிலே ஆயிருக்கு, அதனால தான் இந்த கான்ட்ராக்ட் டிலே ஆனதுக்கு காரணம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் நம்முடைய மத்திய அரசு அவர்கள் கொடுத்த நம்முடைய என்விரான்மெண்ட் கிளியரன்ஸை பார்க்கும் பொழுது இந்த 800 ப்ராஜெக்டுக்கு முதல் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்தது 3/6/2009 5 ஆண்டுகள் கொடுத்திருந்தார்கள். அது எக்ஸ்டென்ஷன் ஆகி 2/6/2019 வரை இந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் நிலுவையில் இருந்தது. அதன் பின்பு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து முடிந்து போன பின்பு மாநில அரசு 2 மாதம் கழித்து 16/8/2019 என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் அப்ளை பண்ணி 11/12/2019 என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் 800க்கு வந்துடுச்சு. ஸோ இவர்கள் சொன்ன டிலே எதுவுமே கிடையாது. என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் முடிந்து மாநில அரசு அப்ளை பண்ணி 2 ஆண்டுகளில் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் இந்த 800 ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் மிக விசேஷமாக 11/12/2019 இவர்களுக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்டது. அடுத்த நாளே, அதாவது 12/12/2019 அடுத்த நாளே வந்து பிஜிஆர் எனர்ஜிக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 10% பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலுவை இருந்த காரணம். பிஜி படிக்காமல் பிஹெச்டி பெறலாம். யுஜிசி புதிய திட்டம். முதுகலை பட்டம் பெறாமல் நேரடியாக பிஹெச்டி படிக்கும் வகையில் 4 ஆண்டுகால இளநிலை பட்டப்படிப்பை அமல்படுத்த பல்கலைக்கழக மானியக்குழு முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே உள்ள 3 ஆண்டுகால இளநிலை படிப்பும் தொடரும். விருப்பப்படுபவர்கள் இந்த 4 ஆண்டுகால முதுகலை படிப்பை தேர்வு செய்யலாம். நேரடியாகவோ தொலைதூர கல்வி மூலமாகவோ படிக்கலாம். 3 செமஸ்டர் முறையில் தேர்வுகள் நடத்தப்படும். 4 ஆண்டுகால படிப்பில் சேருபவர்கள் விரும்பிய நேரத்தில் பாதியில் வெளியேறி மீண்டும் எந்த கல்வி நிறுவனத்திலும் படிப்பை தொடரலாம். மார்ச் 21 புதிய புயல். 2 நாட்களுக்கு மழை. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் அந்தமான் கடலோர பகுதி வழியாக நகர்ந்து 20ஆம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இன்று பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும். ஓரிரு இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும். பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கோவிட் பரவல் காரணமாக 2 ஆண்டுகளாக கிரிவலத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. தற்போது பரவல் குறைந்துள்ள நிலையில் இந்த மாதத்திற்கான பௌர்ணமி என்று பக்தர்கள் கிரிவலம் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. கிரிவல நேரம் நேற்று மதியம் 2:10 மணிக்கு தொடங்கி இன்று மதியம் 2 மணிக்கு நிறைவடைகிறது. நேற்று மாலை முதல் கிரிவலம் பாதையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. விடிய விடிய பக்தர்கள் கிரிவலம் வந்தனர். திருவண்ணாமலை நகர் விழாக்கோலம் பூண்டுள்ளது.